இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியின் கேப்டன் என கூறி முதலமைச்சர் வரை சென்று மோசடியில் ஈடுபட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வினோத் பாபு மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கீழ செல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத் பாபு தன்னை சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணியின் இந்திய கேப்டன் என கூறி முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் பணம் பெற்றதோடு லண்டனில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரை சென்று வாழ்த்து பெற்று மோசடி செய்தது அம்பலமானது. இதையடுத்து மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் அளித்த புகாரின் பேரில் 406 மற்றும் 420 ஆகிய பிரிவுகளில் வினோத் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கச்சத்தீவில் இலங்கை கடற்படை வீரர்கள் வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலைகள் அகற்றப்பட்டு விட்டதாக யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் இல்லம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை நாட்டு மக்களின் சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் கச்சத்தீவில் இலங்கை கடற்படையினர் இரண்டு புத்தர் சிலைகளை திடீரென நிறுவியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அமைதியான முறையில் புத்தர் சிலைகள் அகற்றப்பட்டுள்ளதற்கு ஒத்துழைத்த யாழ்ப்பாணம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கடற்படை உயரதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்து யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜோசப் தாஸ் ஜபரத்னம் கடிதம் எழுதியுள்ளார்.